நடிகர் விஜய் எங்க கண்ணிலேயோ பாகம் இல்ல, நாளைய தமிழகம் எங்கள் தளபதி, நாளைய முதல்வர்னு அவங்க தம்பிங்கெல்லாம் கூவிட்டே இருப்பாங்க. கொரோனா வந்து கஷ்டப்படுகின்ற வீட்லயே அடைஞ்சு கிடக்கின்ற ஏழை பாழை மக்களை பாக்குறதுக்காவது இல்ல கருத்து சொல்றதுக்காவது ஒரு காணொலி போட்டிருக்கலாம், நாலு காசு கொடுத்துருக்கலாம். நம்மளாம் வந்து 1000-2000 கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து சினிமா பார்த்துருக்குறோம். சினிமா மட்டுமா பார்த்தோம், அவருடைய இசை வெளியீட்டு விழாவில் இரவெல்லாம் வரிசையில் நின்று 4000-5000 கொடுத்து இசை வெளியீட்டு விழாக்கு போய் கைத்தட்டி உற்சாகம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு ஏழை பழைகளுக்கு உதவுற மாதிரி ஒரு காசு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் கேட்காத வெளியில் சுற்றுற கமநாட்டிங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு கருத்து வீடியோவாவது விடலாம். ஆனால் அவங்க தம்பிமார்கள் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லாமல் அண்ணாத்தாண்ணாத்த போலீஸ்காரங்க இந்த வெளியில் சுற்றுற அடித்து அடித்து தத்துறாங்க, போலீஸ்காரங்களுக்கு அது மட்டுமா வேலை, அவங்க கொலையை தடுக்கணும், குற்றத்தை தடுக்கணும், திருட்டை தடுக்கணும், எத்தனையோ வேலை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வெளியில் வெட்டியாக சுற்றுற பயணங்களை அடிச்சு அடிச்சு வீட்டுக்கு தரத்த வேலையாக தாங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரணும், ஒரு கருத்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, படம் ரிலீஸும் போது சும்மா உணர்ச்சி வாசப்படுற மாதிரி பேசி படம் ஓட வைக்கிறாங்க, அதோடு அதுக்கு கூட காணவே மாட்றாங்க. 24 மணி நேரம் அரசியல்வாதியை குறை சொல்லிக்கிட்டே கிடக்கிற விஜய் போன்ற பெரும் நடிகர்கள்லாம் அந்த அரசியல்வாதி தான் இன்றைக்கி களத்துலையும் இருக்கான், நாலு காசு கொடுக்குறான். ஆனால் இந்த மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இன்றைக்கி யாரையும் பார்க்க முடியல, நாலு காசு கொடுத்த மாதிரி நனவும் இல்லையப்பா, என்ன பண்ணுறது. ரஜினிகாந்த் மட்டும் ஏதோ 50 லட்சம் கொடுத்துருக்காராம், அது பெப்சி தொழிலாளர்களுக்கு மட்டும். ஆனால் இந்த கஷ்ட காலத்தில் உதவாத நடிகர்கள் எப்போ உதவ போகிறாங்கன்னு தெரியலையே. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, நாளைக்கு முதலமைச்சராக வந்து நிமித்துங்க, இப்போ எதனால் கொடுங்களாம்பா நடிகர்கள். ஏ எல்லா நடிகர்களும் வீடு தரேன் ஹாஸ்பிட்டலில் வச்சுங்க, வீடு தரேன் ஹாஸ்பிட்டலில் வச்சுங்க, என்ன கவர்மெண்ட்டுக்கு என்னப்பா இடமா பற்றாக்குறை சொல்லுங்கள் பார்க்கலாம். காசு கொடுங்கப்பா, காசு கொடுத்தா மக்கள் வயிறார சாப்பிட்டு வீட்லேயே இருப்பான் தேவையான பொருளை வாங்கி. ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்றீங்க, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறீங்க, என்னென்னவோ வீர வசனமெல்லாம் பேசுகிறீங்க, அரசியலில் திருத்த போகிறோம் அரசியலில் நிமித்த போகிறான்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் முதல்வர் கனவு இருக்குது, அந்த முதல்வராக்க வேண்டிய சக்தி மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த மக்கள் இன்றைக்கி வாழ்வாதாரமற்று வீட்டில் இருக்கிறான், அந்த மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்கலாமே நடிகர்கள். பெரும் தளபதியாக இருக்க விஜயை மட்டுமே என்னால் கண்ணால் பார்க்க முடியல, தலை அஜித்தையும் பார்க்க முடியலைங்க, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் எப்பவுமே அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, மக்கள் சமுதாய இடத்துல கருத்து சொல்கிறது கிடையாது. ஆனால் மக்களுக்காகவே நாளை முதலமைச்சராக வரப்போகிற மக்களை பற்றியே கருத்து சொல்ல போகிறேன்னு துடித்து கொண்டிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் எங்கே போயிருக்காருன்னே தெரியலையே. அதை அவங்க தம்பிகளுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மக்களை பற்றியும் மக்கள் ஒற்றுமை பற்றியும் மக்களுடைய வாழ்வை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற சீமான் எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு தெரியல. கொடுத்தவனெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எதிர்கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, முன்னாள் தலைவர், அவரே பாராட்டியிருக்கார் சரியான வழியில் இது மோடி அவர்கள் செல்கின்றார்னு. இப்போ எடப்பாடியுடைய உதவிகளும் நன்றாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தருணத்தில் பொறுப்புணர்ந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னால் இயன்ற பண உதவி தரணும், ஒவ்வொரு நடிகரும் தன்னால் இயன்ற பண உதவியை கொடுங்க, பொருள் உதவியை கொடுங்க, புரியுதா இல்லையா. வீடு கொடுத்து யாங்க, கவர்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலுக்கான வசதிகள் இருக்குது, வீடு கொடுத்து ஒன்றும் பயன் இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், ரெண்டாவது இதை வெட்டியாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், குழந்தைக்கு கூட பொறுப்பு இருக்குது. நேற்று ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோ அழகாக நடிகையாது, அவ்வளோ அழகாக பேசுது, பொறுப்புணர்ந்து பேசுது. ஆனால் பொறுப்பு இல்லாத கம்நாட்டுக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமிருந்து 2 மாதத்துக்கான மருந்து பொருள் தான் இருக்குதான், சாப்பாடு இல்லைங்க, மருந்து பொருள் தான் இருக்குது, புரியுதா இல்லையா. இப்போ கேட்பாங்க, கொரோனாவுக்கு தான் மருந்தே கிடையாது, 2 மாதத்துக்கு இருக்குதுன்னு ஏன் போய் சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. கொரோனாவுக்கு மருந்து இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும் தம்பி, ஆனால் அது மட்டுமே இங்கே வியாதியாக மக்கள் மத்தியில் கிடையாது. ஹார்ட் அட்டாக் இருக்கிறது, சாதாரண சளி ஜுரம் இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, சர்க்கரை வியாதி இருக்கிறது, இது மாதிரியான பல்வேறு வியாதிக்கான மருந்து 2 மாதத்துக்கு தான் தமிழக அரசில் இருக்குதான். அதனால 2 மாதத்துக்கான மருந்துகளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், உலக நாடெல்லாம் கொரோனா பாதிக்கப்பட்டு இருப்பதனாலே அவனுக்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி கொடுப்பான், கொடுக்க மாட்டான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போது அப்படியே நம்மளுக்கு வந்து மூலப்பொருட்கள் நம்மளுக்கு இருந்தால் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், ஆனால் போக்குவரத்து வசதிகள் இல்லாததுனால மருந்து பொருட்கள் உற்பத்திக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அங்கேருந்து மூலப்பொருளை கொண்டு வந்து மருந்து உற்பத்தி செய்வதற்கு எந்த விதமான போக்குவரத்தும் இல்லாத காரணத்தினால மருத்துவ மாத்திரைகள் இன்ஜெக்ஷனு அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் கிடைக்காம போயிடும், புரியுதா. ஒரு மனிதனை காப்பாற்றுவது எது, மருத்துவ உதவிகளும் அத்தியாவசிய பொருட்கள் தான். அதுக்கே போக்குவரத்து வசதி இல்லைன்னா எதை கொண்டாந்து எதை தயாரிக்க முடியும்,
நீங்க எந்த அளவுக்கு வீட்டில் கட்டுக்கோப்போட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாளைக்கு நம்ம வெளியே போய் வேலை பார்க்க முடியும், மருத்துவ உதவிகள் வெளியிலேருந்து வாங்க முடியும். நீங்க தினந்தோறும் வந்து மாஸ்க் போட்டுக்குங்க, புரியுதா இல்லையா? அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கையை நல்லா கழுவிக்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில சுத்தினா எப்படி கொரோனா தடுக்க முடியும்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட 35 பேருக்கு தமிழகத்தில் வந்துடுதான். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் போதே பரவிட்டே இருக்குன்னா இது அப்படியே அவுத்து விட்டா எப்படி இருக்கும்? நீங்க பொறுப்புணரணும். மருத்துவ பொருட்கள் தீர்ந்துகிட்டே வருது, புரியுதா இல்லையா? நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இளமையா இருக்கிறவனை மட்டும் நாளைக்கு சமுதாயத்துக்கு உதவான்னு சொல்லிட்டு இளமையா இருக்கிறவனை மட்டும் காப்பாத்திட்டு முதுகு இருக்கிறவங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப சொல்லுவாங்க, ஏப்பா இளமையாக்குறவன் தான் வெளியில சுத்துறான், முதுமை இருக்கிறவனா வெளியில சுத்துறான், அவனுக்கு வரப்போது வியாதினா கிடையாது. இளமை இருக்கிறவன் வெளியில சுத்தி அந்த வியாதியை வாங்கிக்கின்னு வந்து வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை குத்துருவான். அந்த முதியவர்களை காப்பாற்றுறதுக்கு மருந்து வேணும் இல்லையா? அதனால பொறுப்பு வந்து வீட்டிலேயே இருங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பொருள் உதவி தரணும், விழிப்புணர்வு வீடியோ போடணும் அப்படின்ற என்னுடைய எண்ணம். அதான் உண்மை. இந்த நேரத்துல மோகன் சி லாசரஸ்லாம் சொல்றான் பார், அவன் பேச்சை கேட்காதீங்க. அவன் அவனுடைய கடவுள் தன்மையும் பக்தியையும் ஆன்மீகத்தையும் வீடியோவில் பேசலாம், டிவியில் பேசலாம், ஆனால் மக்களை சர்ச்சில் கூட்டு உக்கார வச்சுன்னு பேசுகிறான். இதை கவர்மெண்ட் இன்னும் பார்க்காம இருக்குது. அவன் எத்தனை பேருக்கு பரப்புவான்? மசூதியில் தொழுகை என்ற போர்வையில் கும்பல் கும்பலாக போகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவை அழிவுபாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை பொறுத்துக்குங்க. இது எந்த மதத்தையும் குறை சொல்வது கிடையாது, எந்த மனிதரையும் குறை சொல்வது கிடையாது. தன் பொறுப்பை உணராமல் யாரோ ஒருவருக்கு எதிர்ப்பு காட்டுவது மூலமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் என்னோடய எண்ணம். இதெல்லாம் பெரிய நடிகர்கள் பேசணும் அப்படின்ற ஆசை, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன், புரியுதா? எந்த மத சம்பந்தப்பட்ட வழிபாடாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுட்டு இருங்க என்பதுதான் என்னுடைய எண்ணம். பெரிய நடிகர்கள்லாம் பொருள் உதவியும் விழிப்புணர்வு வீடியோவும் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.